மாண்புமிகு அம்மா அரசுடைய சார்பில் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் அவருடைய நேரடி பார்வையில் தமிழ்நாடு முழுக்க COVID-19 இந்த கொரோனா சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவமனைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க ஏற்கனவே 25 கோடி ரூபாயில் புதுக்கோட்டையில் வந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்றடுக்கு அதிநவீன கட்டடம், 25 கோடியில் கட்டப்பட்ட புதுக்கோட்டையில் மூன்றடுக்கு அதிநவீன கட்டடம் கோவிட் மருத்துவமனையாக மாற்றப்படுகிறது. ஆன் பார் வித் கிங் இன்ஸ்டியூட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்னையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய அந்த ஓமாந்தூர் மருத்துவமனை மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக வந்து திறந்து வைத்த மக்களுக்கு அர்ப்பணித்த அந்த கிங் இன் மருத்துவமனை போல எல்லா இடங்களிலுமே கோவிட் சிறப்பு மருத்துவமனைகளை தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டையிலும் 25 கோடி மதிப்புள்ள 3 அடுக்கு 250 படுக்கைகள் கொண்ட, அதில் இப்போது முதற்கட்டமாக 100 ஆக்சிஜனேஷன் பெட்டோட ஃபுல் ஆக்சிஜன் ஃபெசிலிட்டியோட இங்கே வந்து சிறப்பாக அந்த மருத்துவமனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் இன்றைக்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தமிழகத்தில் இது போன்ற அதாவது பேரலாக ஸ்கேல் அப் த ஃபெசிலிட்டிஸ் என்ற சொல்லக்கூடிய அளவிற்கு மருத்துவமனையினுடைய அந்த கட்டமைப்பு வசதிகளை மிக சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது பேரலாக வந்து காட்டு பெட்டு ஆக்சிஜனேஷன் அப்புறம் ஆக்சிஜன் டேங்கர்ஸ் இந்த மாதிரி வந்து பேரலாக நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க நேற்று வரை 26,58,138 பேருக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்தியாவிலே அதிகபட்சமாக வந்து இந்த கன்ஃபர்மேட்டரி டெஸ்டான ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துருக்குறோம் நம்பர் 1. நம்பர் 2, இதுவரைக்கும் 1,83,956 பேரை இதுவரைக்கும் ட்ரீட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சுக்கிறோம். ஸோ வேக்சின் இல்லாத ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்று சொல்லாத மருந்து இல்லாத நிலையில் தமிழகத்தில் மட்டும் 1,83,986 பேர் இன்றைக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் பாராமெடிக்கல் ஆஃபீஸ் எல்லாம் சேர்ந்து மாவட்ட நிர்வாகம்லாம் இணைந்து இன்னைக்கு சிறப்பாக குணப்படுத்திருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ பொதுமக்களுக்கு ஊடகத்துறை மூலமாக என்னுடைய மிகுந்த அன்பான பணிவான வேண்டுகோள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் கூட படுக்கை வசதிகளை கொடுப்பதற்கு திணறக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து. அதனால் ஏர்லி டயக்னோசிஸ் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒரு நோயை ஆரம்ப நிலையிலே நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா இட் இஸ் ட்ரீட்டபிள். அதனால் இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலை காய்ச்சல் மாதிரி இருக்குது, எனக்கு உடம்பு வலி மாதிரி இருக்குது, இருமல் மாதிரி இருக்குது, ஸ்மெல்லு தெரியல, தொண்டை வலிக்குது, வாசனை தெரியல, எனக்கு வந்து சாப்பாட்டில் எனக்கு டேஸ்ட் தெரியலன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறப்பே நீங்கள் மருத்துவமனைக்கு வந்துட்டீங்கன்னா உடனடியாக டயக்னோஸ் பண்ணி அவங்கள குணப்படுத்த முடியும் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் நிரூபிச்சுட்ருக்குறோம். மருத்துவர்கள் இன்றைக்கி நிரூபிச்சுட்ருக்குறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தள்ளி போடுறதுனாலையும் தாமதப்படுத்துறதுனாலையும் தாமதமாக மருத்துவமனைக்கு அவங்க வர்றப்ப தான் லங் இன்வால்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜனேஷன் கொடுத்து கிரிட்டிக்கலான சூழ்நிலைக்கு போய் அவங்களை நம்ம காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் சார்பில் பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் பணிவான வேண்டுகோள் எங்களுடைய அப்பீல பொதுமக்களுக்கு கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு ஃபீல், சாதாரண காய்ச்சல்னாவே, சாதாரண இருமல்னாவே, சாதாரண சளியாக இருந்தாலே, சாதாரணமாக உடம்பு வலிச்சாவே உடனே இந்த நேரத்தில் நீங்கள் மருத்துவமனைக்கு வர்றப்ப உடனே அவங்கள நம்ம டெஸ்ட் எடுத்து 24 மணி நேரத்தில் நம்ம வந்து ரிசல்ட்டை கொடுத்து அவங்கள வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி நல்ல ஏசிம்டமேட்டிக்காகவே அவங்கள குணப்படுத்தி அனுப்பிச்சிட முடியும். தாமதமாக வர்றப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் மருத்துவமனைக்கு வர்றதுக்குள்ள லங் இன்வால்மெண்ட் ஆகும். நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்ப, சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப அந்த கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டின்னு சொல்லுவோம், அந்த நிலைக்கு போகிறப்ப தான் திருப்பி மருத்துவர்கள் போராட வேண்டியது இருக்குது, அவர்களை வந்து குணப்படுத்துவதற்கு போராட வேண்டியது இருக்குது. அதனால் தயவு செய்து ஆரம்ப நம்ம அதனால தான் சென்னையில் பார்த்தீங்கன்னா இல்லை மதுரையில் பார்த்தீங்கன்னா பெரிய எல்லா இடங்கள்லையுமே ஃபீவர் கேம்ப் நடத்துகிறோம், காய்ச்சல் முகாம் நடத்துகிறோம், கதவை தட்டி கேட்குறோம் உங்களுக்கு வந்து இருமல் இருக்கா, தொண்டை வலி இருக்கா, காய்ச்சல் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு உடனே பார்க்குறோம், அதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண இருமல், சாதாரண காய்ச்சல், சாதாரண உடம்பொலி, சாதாரணமாக சுமல் தெரியாமல் இருக்கிற விஷயத்துக்கு உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறு. இந்த ஒத்துழைப்பை பொதுமக்கள் கொடுக்கின்ற பொழுது இன்னும் வந்து நம்ம வந்து ஆரம்ப நிலையில் அவங்கள குணப்படுத்தி மார்டாலிட்டி ரேட்டை
இறப்பு விகிதத்தை மேலும் குறைப்பதற்கு உதவும். இந்தியாவிலே இறப்பு விகிதத்தை நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பாக குறைச்சிட்டு இருக்கிறோம். ஆக ஆபத்தான நிலைக்கு செல்வதை விட லேட் ரெஃபரல், தாமதமாக தள்ளி போட்டு மருத்துவமனைக்கு வர்ற நிலையை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் ரொம்ப வேண்டி வணங்கி மாண்புமிகு முதலமைச்சர் சார்பில் அம்மாவுடைய அரசு சார்பில் கேட்டுக்கிறேன். ஆமாம், தனியார் மருத்துவமனைகளை மருத்துவமனைகள் முழுமையாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா சர்வீஸையும் ப்ரொவைட் பண்ணும், பொதுமக்களுக்கு எல்லா சேவைகளையும் அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே ஐஎம்ஏ எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க சிறப்பான ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து அவங்க எல்லா மாவட்டத்திலையும் மருத்துவர்கள் தனியார் மருத்துவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஏற்கனவே தனியார் மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அங்கே மருத்துவ காப்பீடு இருக்கிறவங்களுக்கு எந்தவித கட்டணமும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம், அது வாங்கக்கூடாது. மருத்துவ காப்பீடு அட்டை இல்லாதவர்களும் பணம் படைத்தவர்கள் மருத்துவமனைக்கு போகிறப்ப அவங்களோட சீலிங் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதை தாண்டி கூட வசூலிக்கக்கூடாது. சென்னையில் ஒரு கீழ்ப்பாக்கத்தில் ஒரு மருத்துவமனை 16 லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணாங்கன்னு எங்களுக்கு ஆதாரபூர்வமான புகார் வந்தனால அந்த மருத்துவமனையில் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை எங்களுடைய டிஎம்எஸ் டைரக்டர் நடவடிக்கை எடுத்துக்கிறாரு, செய்திக்குறிப்பில் வந்திருக்கு. அதனால் அது போன்ற ஒரு இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான டயத்தில் ஒரு பேரிடர் காலத்தில் சேவை என்பதை தான் நம்ம வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுமக்களுடைய தேவை, பொதுமக்களுடைய சேவை என்பது தான் முக்கியம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு தன்னிச்சையாக அதிகபட்சமாக ஒருவரை வந்து அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதும் நடவடிக்கை ஏற்கனவே 2 முறை எச்சரிக்கை பண்ணோம். இப்போ நான் ஒரு மருத்துவமனைக்கு நடவடிக்கை பண்ண அவங்களுடைய அங்கீகாரத்தை நாங்கள் ரத்து பண்ணியிருக்கிறோம். அதனால ஃபர்தராக எல்லா மருத்துவமனையும் நிறைய மருத்துவமனை சேவை பண்ணுறாங்க, அவங்களை வரவேற்கிறோம். இல்லை, சென்னை பொதுவாக மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையில் இந்த ஸ்ட்ராட்டஜி அக்ரெசிவ் டெஸ்டிங், அதாவது அதிகமான டெஸ்ட் எடுக்கிறது, நோயை ஆரம்ப நிலையில் குணப்படுத்துறது, அவற்றிருந்து இன்னொருத்தருக்கு பரவாமல் தடுக்கிறது, பாதிப்படைந்தவரை குணப்படுத்துறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி முதலமைச்சருடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி வந்து சென்னையில் வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பாக ஃபீவர் கேம்ப், சர்வலன்ஸ் ரிப்போர்ட் வந்து சென்னையில் மிகப்பெரிய கை கொடுத்துருக்கு. இதை எல்லா மாவட்டங்களையும் பயன்படுத்துகிறோம். ஸோ நான் பொதுமக்கள்கிட்ட அன்போடு கேட்கு, ஸ்டிக்மா வேண்டாம். ஒருத்தர் கொரோனா அப்படின்னா அந்த சங்கடமே வேண்டாமே, எதுக்கு சங்கடம் பண்ணோம், எதுக்கு பயப்படணும், பயமும் வேணாம், சங்கடமும் வேணாம், பதட்டமும் வேணாம். அரசாங்கம் இருக்கிறது, மருத்துவமனை இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆன் பார் வித் வெல் டெவலப் நேஷன், வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக இன்றைக்கி மேலே நம்ம வசதிகளை இன்றைக்கி தமிழ்நாட்டில் மேம்படுத்திக்கிறோம். எந்த சங்கோஜம் வேணாமா, எங்களுக்கு எந்த சங்கோஜம் வேணாம், எந்த ஸ்டிக்மா இருக்கக்கூடாது. ஸோ கொரோனா வைரஸ் தான் எதிரியே ஒழிய கொரோனா நோயாளி நம்முடைய எதிரி இல்லை. கொரோனா நோயாளியை அரசாங்கம் மிகுந்த கனிவோடு பணிவோடு அவர்களை வந்து அணுகிறது, பாசத்தோடு அணுகிறது. அதனால் அந்த ஸ்டிக்மாவெல்லாம் நம்ம பிரேக் பண்ணிட்டு அவங்க வந்து மருத்துவமனைக்கு வரணும். அப்போ தான் ட்ரீட் பண்ண முடியும், அப்போ தான் அவங்கள்ட்டருந்து அவங்க குடும்பத்துக்கு பரவாமல் தடுக்க முடியும், அவங்கள்ட்டருந்து அவங்க சுற்றத்துக்கு வளராமல் தடுக்க முடியும். இதில் எந்த ஸ்டிக்மாவும் கிடையாது, இட்ஸ் ஒரு பேண்டமிக், இதில் எந்த தவறும் கிடையாது, இது வந்து ஒரு வைரஸ் தொற்று. அதனால நம்ம அதுலேருந்து தன்னை முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியோடு தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி வந்தால் பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல், சங்கோஜம் இல்லாமல் மருத்துவமனைக்கு வரணுன்றதான் நான் அரசு சார்பில் கேட்டுக்கிறேன். 58 லட்சம் கார்டு ஹோல்டருக்கு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கிறது. இன்றைக்கி அதை விட முக்கியமான விஷயம், 90% நோயாளிகள் அரசு மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் பெறாங்க. அரசு மருத்துவமனையில் தான் 90% மேலே மருத்துவமனை ட்ரீட் பண்ணுறாங்க. அரசு மருத்துவமனை மிக சிறப்பான உயர்ந்த தரத்தோடு மிகப்பெரிய சேவையை அளிக்கிறாங்க. அதனால் அதில் ஒன்றும் தனியார் மருத்துவமனைகள் வந்து ஒரு 10% பங்களிப்பு கொடுக்குறாங்க. இன்னும் அவங்க கூடுதல் பங்களிப்பு அளிக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. இருந்து வந்து இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்டுங்க. இது ஒரு புது வகையான வைரஸ்ஸு, தெர் இஸ் நோ ட்ரக் ஆஃப் சாய்ஸு. இப்போ தான் வந்து ரெம்டெசிவிர் போன்ற விலை உயர்ந்த மருந்துகளை நம்ம தருவிச்சு அந்த மருந்துகள் இப்போ பலன் கொடுக்குது. ரெம்டெசிவிர் போன்ற உயர் எனாக்சோபொரின் போன்ற விலை உயர்ந்த மருந்துகளை நம்ம வாங்குகிறோம். 1, ஆக்சினேஷன் நிறைய தேவைப்படுது, அதை நம்ம 76 கோடிக்கு செஞ்சுருக்கிறோம். இப்போ ஆயுர்வேத மருத்துகள், ஹோமியோபதி மருத்துகள், சித்த மருத்துவர்களும் மத்திய அரசு பரிந்துரை செய்து வழங்கிய உடனே நம்ம வந்து அவங்க எஃபெக்ட் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இப்போ வந்து ஒரு 50-100 படுக்கைகள் கொண்ட தனி எக்ஸ்க்ளூசிவ் சித்தா மருத்துவமனைகளையும் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு வந்து மைல்டு பேஷண்ட்னு சொல்லக்கூடிய ஏசிம்டமேட்டிக்கு நல்ல பலனை தருகிறது. அதனால் எல்லா விதமான நம்ம விஆர் நாட் இக்னோரிங் எனிபடி ஆர் எனிதிங். எல்லா மருந்துகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உரிய விதிமுறைகள் படி, ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஐசிஎம்ஆர், டபிள்யூஹெச்ஓ, அந்த உரிய விதிமுறைப்படி உரிய காலத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. எல்லா இடங்கள்லையும் எஸ்ஓபின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது.
எல்லாமே நம்ம அது வந்து அந்த கைட்லைன்ஸை ஏற்கனவே தலைமைச் செயலாளர் மூலமாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவித்திருக்கிறோம். அந்த எஸ்ஓபி மூலமாக தான் அந்த வந்து தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக சரியாக அதை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய முதலமைச்சர் சார்பில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்தேன். அவங்க முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மிக சிறப்பாக அந்த பரியல் கிரவுண்டில் போய் எந்த இஷ்யூ இல்லாத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஆஸ் பர் கைட்லைன்ஸ் அது தேவையில்லை, எக்ஸிட் டெஸ்ட் தேவையில்லைன்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க. ஒரு மந்த்துக்கு முன்னதாகவே சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் நம்ம ரெண்டு டெஸ்ட் பண்ணோம், ரெண்டு மேண்டேட்ரி டெஸ்ட் 24 hours கேப்பில் பண்ணோம். இப்போ எக்ஸிட் டெஸ்ட் குணமடைந்து போகிறவங்களுக்கு டெஸ்ட் வேண்டியதில்லை, கிளினிக்கெலாம் சரியாயிட்டா போதும் அப்படின்னு ஏற்கனவே மத்திய அரசு ரொம்ப ரேராங்க. அதாவது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கருக்கு வந்து தொடர்ந்து கோவிட் பாசிட்டிவ், ஒரு தடவை கோவிட் பாசிட்டிவ் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த கோவிட் நோயாளி அவங்க குணமாகி திருப்பி கோவிட் நோயாளிகளை அவங்க வந்து குணப்படுத்துகிறாங்க. தன்னலம் பாராமல் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து செகண்ட் டைம் பாசிட்டிவ் வந்திருக்கு, பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போஷர் தான். அதனால் இன்னும் இது உண்டான ஆய்வுகள்லாம் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா உணவை பற்றி சொல்கிறேங்க, கோவிட் மருத்துவமனைகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான தரமான சுவையான ஹைலி நியூட்ரிஷியஸ் டயட் பிரிஸ்கிரைப்டு பை நம்முடைய டயட்டீஷியன், சென்னை அரசு ஓமாந்தூர் ராஜீவ்காந்தி மருத்துவமனை மருத்துவ வல்லுநர்கள் சேர்ந்து பிரிஸ்கிரைப் பண்ண அந்த உணவு சார்ட்டை, அதே போல் யோகா நேச்சுரோபதி டாக்டர் கொடுத்த சித்த மருத்துவ அந்த மூலிகை குடியில் உள்ள உணவு சார்ட்டை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஒரு புரோட்டோக்காலை போட்டு அரசாணை பிறப்பிச்சுக்கிறோம். அந்த அரசாணையின்படி தான் அந்த நோயாளிகளுக்கு காலையிலிருந்து மாலை வரை உணவு வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவு இருக்கிறது. அதை அவுட் சோர்சிங் உணவுக்கு வந்து எந்தவித தடையும் இல்லாமல் தேவையான நிதியை மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கிக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் மிக சிறப்பான சுவையான உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இப்போ புதுக்கோட்டையிலையும் நீங்கள் இப்போ நீங்களே பாராட்டுறீங்களா, நல்ல உணவு கொடுக்குறோன்னா இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, நல்ல உணவு கொடுக்குறாங்க. நீங்களே நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நல்ல உணவு இருக்கிற உணவு கொடுக்குறாங்க. அதனால் தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம்.